நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நாலப்பட்ட அகரகாரம் பகுதியில் வசித்த பிரபவர் தான் லட்சுமணன், வயது 56. இவரது இரண்டாவது மனைவிதான் சிவகாமி, வயது 40. இவர் கட்டிட செத்தால் வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு பார்த்திபன் என்ற மகனும் உள்ளார். இந்நிலையில்தான் ஓசூரை அடுத்த வெங்கடேஷ் நகர் பகுதியில் வசித்து வருபவர் தான் சதீஷ், வயது 32. பெயிண்டரான இவருக்கும் சிவகாமிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டும் உள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் இடையே கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இதையடுத்து இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர். இந்த விவகாரம் நாளடைவில் கணவருக்கு தெரிய வந்ததை அடுத்து சிவகாமி மற்றும் சதீஷை கண்டித்தும் உள்ளார். ஆனால் அவர்கள் கள்ள தொடர்பை கைவிடவும் இல்லை. இதனால் சதீஷை கொலை செய்ய லட்சுமணன் திட்டம் தீட்டினார். அதன்படி நேற்றிரவு லட்சுமணன், பார்த்திபன் மற்றும் அவருடைய நண்பரான மகேந்திரன் ஆகியோர் சதீஷை மது அருந்த வருமாறு அழைத்துள்ளனர். அதன்படி நாளப்பட்ட அக்ரகாரம் பகுதியில் அமர்ந்து லட்சுமணன், பார்த்திபன், மகேந்திரன், சதீஷ் ஆகிய நால்வரும் மது அருந்தியுள்ளனர். அப்போது லட்சுமணனுக்கும் சதீஷுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டும் உள்ளது. இந்த தகராறு முற்றிய நிலையில் அங்கிருந்த பீர் பாட்டிலை உடைத்து லட்சுமணன் சதீஷ் கழுத்தில் குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சதீஷ் இரத்த வெள்ளத்தில் சரிந்து துடிகுடித்து உயிரிழந்தார். இதையடுத்து அங்கிருந்து லட்சுமணன், பார்த்திபன் மற்றும் மகேந்திரன் ஆகியோர் தப்பினர். இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சதீஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். இந்த கொலை தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.